ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரத்தட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பட்டன் தட்டை அப்புறம் உப்பு சீடை எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இந்த தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய பாக்கெட் பச்சரிசி மாவு தான், நம்ம வறுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி சளிச்சு எடுத்த உளுந்து பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1-2 தட்டி வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கடலைப்பருப்பு ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் அதை சேர்க்கலை. கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சூடான வெண்ணெய் நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தட்டை தட்டிடலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இல்லைனா பால் கவர் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சூப்பராக தட்டை ரெடி ஆயிடும். பாருங்கள், இந்த திக்னஸில் போடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா மாவுலையுமே நான் தட்டை செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஒன்றொன்றா போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மொத்தமாக நீங்கள் தட்டை தட்டி வச்சிடாதீங்க, அப்பப்போ நீங்கள் தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அந்த சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.